மதுரையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் டே இந்த செஷன் அட்டெண்ட் பண்ற டைம் இல்ல, பிஃபோர் நான் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள இருந்தேன். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே தலைவலி இருந்துட்டே இருக்கும். சோ நிறைய ஐ ஸ்பெஷலிஸ்ட் எப்பவும் புக் படிச்சுட்டே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் போய்க்கப்போ கண்ணல்ல எந்த பிரச்சனையும் இல்லைனா எதனாலன்னு தெரியல. நிறைய அந்த பெயின் வந்து அதிகமாகற நேரத்துல எல்லாம் ஏதாவது பெயின் கில்லர்ஸ் வந்து எடுத்துப்போம், அதோட ஒரு 1 week ரெடி ஆகி இப்படியே கண்டினியூஸா தலைவலிக்காக மாத்திரை வந்து எடுத்துட்டே இருக்கிற ஒரு ஹாபிட்டுக்குள்ள இருந்தேன். சோ ஆஃப்டர் மேரேஜ் நான் பிறந்து வளர்ந்த எல்லாருமே கேரளா கும்மளிங்கிற ஒரு அமேசிங்கான பிளேஸ், ரொம்ப கூலிங்கா இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து மதுரையில செட்டில் ஆயிட்டேன். இங்க வந்ததுக்கப்புறம் என்னது சூடு வந்து ரொம்ப அதிகம், என்னால அதை அடோப் பண்ணவே முடியல. சோ எனக்கு சிவியரான சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உண்மையே சொல்ல போனா எங்க வீட்டுல ஃபேனே தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இங்க வரும்போது எனக்கு ஃபேன் போட்டு கூட உட்கார முடியாது. வெக்கன்னு ஃபேன் போட்டுட்டோம்னா நோஸ் எல்லாம் தக தக தகன்னு எரிய ஆரம்பிக்கும். சைனஸ் ப்ராப்ளம் சிவியரா இருக்கும். நைட்டுக்கு நேரம் எல்லாம் மூக்கெல்லாம் அடைச்சிடும், என்னால ப்ரீத்தே பண்ண முடியாது. அந்த நேரம் நான் வாய் திறந்து ப்ரீத் எடுக்க ஆரம்பிப்பேன். அப்ப என்னடும் எனக்கு தொண்டையெல்லாம் புண்ணாயிடும். தொண்டையெல்லாம் புண்ணாய் கொஞ்ச நேரத்துல வாய் ட்ரை ஆக ட்ரை ஆக அதுக்கப்புறம் என்னால தூங்கவே முடியாது. நைட் எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பேன். தென் அதோட ஒட்டி அந்த கிளைமேட் வேரியேஷன் வந்து சிவியரா எனக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. தண்ணி குடிக்க மாட்டேன். தண்ணி குடிக்கிறது பிடிக்காது அந்த நேரம். அந்த பச்சை தண்ணி சின்ன வயசுல இருந்தே சுடு தண்ணி குடிச்சுதான் பழக்கம். சோ தண்ணி குடிக்க மாட்டேன். தண்ணி குடிக்காத டீஹைட்ரேஷன் ஒரு சிவியரான ஸ்டேஜை தாண்டி எந்நேரமும் டயர்ட்னஸ். பகல் ஃபுல்லா டயர்ட்னஸ் அப்படின்னா சோர்ந்து போய் ஒரு பழைய துணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பேன் பகலெல்லாம். ஒரு ஈவினிங்க்கு மேலதான் என்னோட நான் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வேலை பாக்குற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும். தென் இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்போ கான்ஸ்டிபேஷன் வந்து சிவியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிவியர் ஸ்டேஜ் அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சிச்சு, ஃபேஸ்ல பெரிய கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட ஃபேஸ் பார்த்தாலே ஃபேஸ் சின்னதா இருக்கும், கட்டி தான் முதல்லயே தெரியும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பபிள் மாதிரி. அதுக்கும் ஹாஸ்பிட்டல் போறோம், ஆனா எது என்ன ரீசன், அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல, தெரியவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என் ஹஸ்பண்டோட வெயிட் லாஸுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான செஷன்ல நாங்க வந்து கனெக்ட் ஆனோம். அவரு பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் முட்டி வலி அதிகமா இருக்கும், பேக் பெயின் சிவியரா இருக்கும், அதோட 28 kg எக்ஸஸ் வெயிட்ல இருந்தாங்க. சோ அந்த எக்ஸஸ் வெயிட்லயே ஆகி தொப்ப வந்து ரொம்ப முன்னாடி வந்துருச்சு அவருக்கு. இந்த போட்டோல கூட அது தெரியாது ஸ்ட்ரைட்டா நிக்கிறதுனால தொப்ப ரொம்ப முன்னாடி வந்துருச்சு. அவங்க அக்கா மகளோட சடங்குக்கு போற நேரம் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட்டன் வெடிச்சிட்டு நின்னுச்சு. தாய்மாமால எல்லாருமே போட்டோலயும் வீடியோலயும் பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணவும் கண்டிப்பா வெயிட் குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரிஷன் சென்டர்ல நாங்க கனெக்ட் ஆனோம். சோ அற்புதமா இவருக்கு ஒரு 3 days பயங்கரமான சேஞ்ச். அந்த முட்டி வலி தெரியல. ஒரு 10 days ஆகும்போது பார்த்தா பேக் பெயின் எல்லாமே அந்த கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அந்த வலி அவருக்கு தெரியல. ஏன்னா டெய்லி நைட்டு நான் ஏறி மிதிச்சா மட்டும்தான் அவரால் தூங்க முடியும். முதுகில் ஏறி மிதிச்சு விடுவேன். அது போகவும் தான் பயங்கரமான ஒரு சந்தோஷம். நாங்க ஃபேமிலியோட நியூட்ரிஷன் சென்டர்ல கனெக்ட் ஆனோம். என் மாமியாரு ரொம்ப அன்ஹெல்த்தியா சுகரு தைராய்டு அப்படி எல்லாருமே இருந்துச்சு. சோ செஷன்ல கனெக்ட் ஆனோம். வித்தின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 months ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட் இருக்கும். சின்ன வயசு மீன்ஸ் ஒரு 13-14 அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுல இருந்து அவருக்கு அந்த ஒரு ஹேபிட் வந்து இருக்கும். அது எங்களோட ஆஃப்டர் மேரேஜ் டே டு டே எல்லா நாளைக்குமே அவர் அதை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வீட்டுக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெஸ், ப்ராப்ளம்ஸ் நிறைய. ஏன்னா ஜாயின் ஃபேமிலி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த செஷன்ல கனெக்ட் ஆகி ஒரு 1.5 months அந்த ஹேபிட்ல இருந்து வெளியே வந்தாரு. எந்த பெயினும் இல்லை. 28 kg மைனஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அமேசிங்கா ரொம்ப ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா வந்திருக்காங்க. நானுமே என்னுடைய எல்லா ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க இந்த போட்டோல வந்து பாக்கலாம். அன்னைக்கு வந்து எனக்கு ஹெல்த்ல அந்த ப்ராப்ளம் இருந்தா கூட நான் அன்ஹெல்தி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை.
அது எது இப்படித்தான் இருக்கும், ஒரு எபவ் 30 இப்படி எல்லாம் தான் உடம்பு வந்து இருக்குங்கிற மாதிரியே தான் மைண்ட் செட் இருக்கும். தலை வலிச்சா மாத்திரை போடணும், மாத்திரை போட்டா சரியாயிடும் இல்ல, காய்ச்சல் வந்தா மாத்திரை போடணும், ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற மாதிரியே தான். அந்த ஹெல்த்தை பத்தி எந்த ஒரு அவேர்னஸும் வந்து கிடையாது. ஆனா இந்த அமேசிங்கான செஷன்ல கனெக்ட் பண்ணி எனக்கு தலைவலி எங்க போச்சுன்னு தெரியல, சைனஸ் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, ஏசி எது யூஸ் பண்ணாலுமே எனக்கு நோ ப்ராப்ளம், எந்நேரமும் பச்சை தண்ணி தான் அதிகமா நான் இன்டேக் வந்து பண்றேன். என்னோட ஸ்கின்னோட சேஞ்ச் நீங்க இந்த போட்டோல பார்த்தா தெரியும், கன்னத்துல அவ்வளவு பெரிய ஒரு கட்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 27 வயசுல எப்படி இருந்தேன், இன்னைக்கு எனக்கு 39 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னோட அப்பியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்னைய விட நான் இன்னைக்குதான் என்னை ரொம்ப லவ் பண்றேன், ரொம்ப எனக்கு இப்பதான் என்னைய பிடிக்குது. அன்னைக்கெல்லாம் என்னோட அப்பியரன்ஸே வந்து என்னுடைய கான்பிடன்ஸ் லெவல் எல்லாருமே அவ்வளவு கம்மியா வச்சுக்கும். சோ இதுக்கு ரீசன், இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோ, நாங்க இந்த ப்ரோக்ராம் இல்ல கனெக்ட் ஆகி, இது வந்து எனக்கு ரெண்டு பசங்க, என்னோட பெரிய பையன் வந்து 9th படிக்கிறான், சின்ன பையன் வந்து 6th படிக்கிறான். சின்ன பையனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் விசிட் என்னன்னே தெரியாது. ரெண்டு பேருக்குமே நாங்க இதுல கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு தடுப்பூசி கூட போட்டது கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இதுக்கு ஒன்லி ஒன் ரீசன் என்னன்னா இந்த எஜுகேஷன் செஷன், தி அமேசிங் சிஸ்டம். நீங்க ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு அதை நான் சொல்லியே ஆகணும், இந்த ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சு ஹெல்த்தில் நிறைய ரிசல்ட் வந்து நாங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் எப்போ வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு ஃபேமிலியை, ஆரோக்கியமான ஒரு மைண்ட் செட், ஆரோக்கியமான எண்ணங்கள் அது எப்போ வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த அமேசிங் எஜுகேஷன் செஷன்ல என்னைக்கு கனெக்ட் ஆனோமோ, இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் யார்கிட்ட இருந்து கேட்க போறீங்க அப்படின்னா, 16 இயர்ஸ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சீனியர் வெல்னஸ் கோச் மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சார்கிட்ட இருந்து நீங்க இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க போறீங்க. என்னைக்கு அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை நாங்க எடுக்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து தான் எங்களுடைய ஃபேமிலிக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கறதும் சரியான எண்ணங்களும் எங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு. எங்க வீட்டுக்குள்ள வந்த அந்த சந்தோஷமும் ஆரோக்கியமான எண்ணங்களும் நல்ல நம்மளோட ஃபியூச்சரை பத்தின சந்தோஷமான விஷயங்கள், எல்லா ஹாப்பினஸும் ஆரோக்கியம் அப்படிங்கறது நம்ம எப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம், ஹாப்பியா இருக்கும்போதுதான். சோ நாங்க ஃபேமிலியா ஹாப்பியாக ஆரம்பிச்சது இந்த ஒரு அற்புதமான எஜுகேஷன் செஷன்ல கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். சோ